இலங்கையில் வாழும் இந்திய வெளிநாட்டவர் நேற்று கிழமை கோர்பகான் பகுதியில் ஏற்பட்ட படகு விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் ஒரு குழந்தை உட்பட மேலும் 3 பேர் படுகாயமடைந்ததாக ஷார்ஜா காவல்துறை உறுதி செய்துள்ளது. சமூக சேவையாளர்களின் கூற்றுப்படி 7 வயதுள்ள குழந்தை மற்றும் இந்திய நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மற்றவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் முதலில் கூறப்பட்டது. பின்னர் அவர் இறந்ததாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 38 வயதான அபிலாஷ் தனது தோழர்களுடன் கோர்பகான் கடற்கரையில் நீண்ட ஈத் வார விருதியில் படகில் சென்றிருந்தார். இந்த சம்பவம் இடம்பெற்ற போது படகில் மொத்தம் 16 பயணிகளும் 2 ஊழியர்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்ற பயணங்கள் பொதுவாக கோர்பகானில் நடப்பது வழக்கமானது என்று ஒருவர் கூறியுள்ளார். என்ன தவறு நடந்தது அல்லது எப்படி விபத்து ஏற்பட்டது என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் இது உண்மையிலே மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய விஷயம் என்று அந்த நபர் கூறியுள்ளார். இறந்ததாக அறிவிக்கப்பட்ட அபிலாஷின் உடல் தடயவியல் சோதனைகளுக்காக கோர்பகான் மருத்துவமனையில் உள்ள ஃபுஜைரா மருத்துவமனையிலிருந்து பிணவறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதன்கிழமைக்குள் அனைத்து ஆவணங்களும் வரிசைப்படுத்தப்பட்டு அவரது உடல் சொந்த நாட்டிற்கு கொண்டு செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளார்கள். தென்னிந்திய மாநிலமான கேரளாவைச் சேர்ந்த அபிலாஷ் ஷார்ஜாவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் 7 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று அபுதாபியைச் சேர்ந்த இந்திய வெளிநாட்டவர் நேற்று முன்தினம் விபத்தில் சிக்கி மரணமடைந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று அறிவிக்கப்பட்ட மற்றொரு இந்தியரின் மரணம் அரபு நாட்டில் வாழும் இந்தியர்களிடையே மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.